பாஜகவை வீழ்த்துவதற்கு நாடு தழுவிய அளவில் உருவாகியிருக்கிற இந்தியா கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏதோ விலகி இருப்பதாகவும், அந்த கூட்டணியில் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நீடிக்கவில்லை என்பது போன்ற ஒரு சர்ச்சை விவாத பொருளாக இன்றைக்கு ஊடகங்களை வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பானது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பாஜகவை வீழ்த்துவதற்கு மதசார்பற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு அணியில் திரள வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வற்புறுத்தி இருக்கிறோம், தொடர்ந்து அதற்காக பணியாற்றி இருக்கிறோம். 2014-19 தேர்தலில் அதுக்கான முயற்சி எடுத்தப்பட்ட போது அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. இன்றைக்கு 2024 தேர்தல் நெருங்குகிற சூழ்நிலையில் எல்லா மதசார்பற்ற கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து இந்தியா என்கிற கூட்டணியை உருவாக்கியிருப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முயற்சி கிடைத்திருக்கிற வெற்றியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட இந்த கூட்டணி நீடிக்க வேண்டும், கருத்தொற்றுமையோடு செயல்பட்டு 2024 தேர்தலில் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதில் உறுதியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. இந்தியா கூட்டணி உருவான நேரத்திலிருந்தே பாஜக தலைமை, ஆர்எஸ்எஸ் தலைமை அதிர்ந்து போயிருக்கிறாங்க. அந்த அதிர்ச்சியிலேருந்து அவங்க இன்னும் மீளலை. அதுக்காக என்னென்னமோ நாட்டில் இப்போ நேற்று மகளிர் மசோதா அது இது போன்றதெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒரு குழப்பம்தான், அதில் ஒரு ஏற்படுகிற அந்த முயற்சியினுடைய ஒரு பகுதி தான் இந்த கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அதில் சிபிஎம் இல்லை, விலகி நிற்குது போன்ற சொல்லுவதெல்லாம் பாஜகவும் அவருடைய ஆதரவு ஊடகங்களும் கிளப்பி விட்டிருக்கிற ஒரு தவறான பிரச்சாரமே தவிர இது உண்மைக்கு அறவே சம்பந்தம் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய இந்த 20-28 கட்சிகள் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. நாளை இன்னொரு 10 கட்சிகள் கூட ஒன்னா சேரலாம், சில பொது அமைப்புகள் கூட சேரலாம். அப்படி இருக்கிற போது ஒரு அகில இந்திய அளவில் ஒரு கூட்டணியின் உருவாகிற போது ஒரு சிறிய ஒருங்கிணைப்பு குழு என்ற ஒரு குழுவை வைத்துக்கொண்டு நாம் எந்த முடிவும் எடுக்க முடியாது. எந்த ஒரு அரசியல் முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எல்லா கட்சி தலைவர்களையும் உள்ளடக்கி தான் அந்த முடிவு எடுக்க முடியுமே தவிர, ஒரு சிறிய ஒருங்கிணைப்பு குழு சில கட்சி பிரதிநிதிகளை மட்டும் வச்சு ஒரு ஒருங்கிணைப்பு குழு எப்படி முடிவு எடுக்க முடியும்? ஒரு 28 கட்சியில் ஒரு 12 கட்சிகள் ஒருங்கிணைப்பு குழு இருக்காங்க, மீதி இருக்கிற கட்சிகள் இல்லை. அப்போ இந்த ஒருங்கிணைப்பு குழு முடிவு எடுத்தாக்க அந்த மற்ற கட்சிகள் அதை எப்படி ஏற்பாங்க? எனவே மார்க்சிஸ்ட் கட்சி பொறுத்தது என்னன்னா, தேவையான போது இப்போ பாட்னாவில் கூடணும், பெங்களூரில் கூடணும், மும்பையில் கூடணும், அது மாதிரி தேவையான போது அகில இந்திய தலைவர்கள் அந்த கட்சி தலைவர்கள் கூடி முடிவு எடுத்துக்கலாமே தவிர, இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க யாரும் அதில் இல்லை, அந்த கட்சியில் இருக்கிற பிரதிநிதிகள் தான் இருக்காங்க. அந்த பிரதிநிதிகள் என்ன முடிவு எடுக்க முடியும்? இது வெறும் கட்சி தலைவர்களுடைய கூட்டணியாக மட்டும் இருக்கக்கூடாது, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய கூட்டணியாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாங்கள் இன்னொரு ஆலோசனையும் அதில் வச்சோம். அதாவது டெல்லி, மும்பை, நாக்பூர், கல்கத்தா, சென்னை இந்த மாதிரி 5 இடங்களில் இந்தியா கூட்டணி எல்லா தலைவர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நம்ம நடத்தணும். அது வந்து இந்தியா பூரா வந்து எதிரொலிக்கும். மக்களுடைய விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் போன்ற கார்பரேட் மைய ஆதரவு கொள்கை, மத சார்பின்மை, மதவெறியை எதிர்த்து, இந்துத்துவாவை எதிர்த்து நாம் ஒரு பெரிய களம் காணுகிற முறையில் இந்த 5 நகரங்களில் மாபெரும் பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்றும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அந்த ஆலோசனை கொடுத்து தெரிவிச்சிருக்காரு, நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க அவங்க. எனவே இதெல்லாம் வந்து அந்த இந்தியா கூட்டணியில் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம வந்து சொல்கிறோம். இவ்வளவு இருக்கிற போது வேணும்னே ஒரு குழப்பத்தை உண்டாக்குவதற்கான முயற்சியை தவிர வேறு எதுவும் கிடையாது. அகில இந்திய அளவில் பாஜகவை வீழ்த்துவதற்கான கூட்டணியாக இந்தியா கூட்டணி உருவானாலும் மாநிலத்தினுடைய நிலவுகிற பிரத்யேகமான அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்பத்தான் அந்தந்த மாநிலத்தில் கூட்டணி உருவாகும். இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கூட்டணி உருவாகும் என்கிற சூழல் இப்போ இல்லை. உதாரணமாக கேரளத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அங்கே வந்து காங்கிரஸ் தலைமையில் இருக்கிற யூடிஎஃப், சிபிஎம் தலையில் இருக்கிற தலைமையில் இருக்கிற எல்டிஎஃப் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. அங்கே பிஜேபிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அங்கே ஆட்சி யாருது, எங்களுதா அவங்களுதாங்கிறது தான் தேர்தலில் போட்டியே.
அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அங்கே போய் வந்து பிஜேபி வீழ்த்துகிற அஜெண்டாவே இல்லையே, அங்கே பிஜேபிக்கு நோட்டா அளவு கூட ஓட்டு கிடைக்காத. எனவே அங்கே பரஸ்பரம் ரெண்டு பேரும் தனியாக தான் போட்டி போட்டுக்குவாங்க. அதில் என்ன பிரச்சனை இருக்குது? கடந்த 2019 தேர்தலில் நாம் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் காங்கிரஸோடு சேர்ந்து பணியாற்றினோம், கேரளாவில் காங்கிரஸுக்கு நம்ம தான் போட்டி போட்டுக்கிட்டோம். அதனால் ஒன்றும் பெரிய கேள்வி எழலையே. 21 சட்டமன்ற தேர்தலில் இங்கே மற்ற கட்சிகள்லாம் இணைந்து தான் போட்டோம், அங்கே காங்கிரஸும் நாங்கள் தான் போட்டி, என்ன அது வந்து பெரிய கேள்வி வந்துருச்சு? மக்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாட்டு சூழ்நிலைகளுக்கு அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி, கேரளத்தில் இருக்கிறது ஏற்ப கேரளத்தில் தொகுதி பங்கீடு. இது எந்த தேர்தலையும் இப்படி மாறிபட்டு, அதே மாதிரி இன்னைக்கு வட மாநிலங்களில் கூட அநேகமாக வேறு சில மாநிலங்கள்லையும் இந்த பிரச்சனை வரக்கூடும். ஏன்னா இந்த கூட்டணிக்கு இருக்கிற ஒரு விசேஷமான தன்மை என்னென்னா, இப்போ என்டிஏ கூட்டணி பாஜக என்டிஏ கூட்டணின்னு சொன்னால் அதில் வந்து 90% கட்சிகள் வெறும் பேருக்கான கட்சிகள் தான். அது ஒன்றும் பெரிய செல்வாக்குள்ள கட்சிகள்லாம் கிடையாது, தேடி பிடிச்சா கூட நீங்கள் பிடிக்க முடியாது. ஆனால் இந்தியா கூட்டணியினுடைய கட்சிகள் மாநிலங்களில் வலுவான கட்சியாக இருக்கிறாங்க. ஸோ மாநிலங்களில் அவங்க ஆட்சிக்கு வர்றதா வரணுமா வேண்டாமாங்கிறத பற்றி விவாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலை. இது வந்து சில மாநிலங்களில் இந்த மாதிரி பரஸ்பர போட்டி என்பது வரக்கூடும். ஆனால் எங்களுடைய ஒட்டுமொத்தமான நோக்கம் என்னென்னா, மாநிலத்தில் கூட பிஜேபியை வீழ்த்தணுங்கிறது தான். பிஜேபி வீழ்த்துவதற்கு தான் இந்தியா கூட்டணி. அந்த பிஜேபி வீழ்த்துவதற்கு அந்தந்த மாநிலங்களுடைய பிரத்யேகமான நிலைமையில் நம்ம வந்து அந்த கூட்டணியை செயல்படுத்துவோம். இது வந்து கடந்த காலத்தில் நடந்து எல்லா காலத்திலும் இந்த நடைமுறை இருக்க தான் செய்யுது. இதனால் ஒரு பெரிய குழப்பமோ, அதனால் பெரிய இதில் வந்து பாஜக குளிர்காயில் நினச்சாக்கா அது வந்து பகல் கனவாக தான் முடியும். அந்த ஆசை பாஜகவுடைய கனவு நிறைவேறாது என்பதை தான் நான் சொல்லிக்கிறேன். இந்தியா கூட்டணி, நீங்கள் என்டிஏ கூட்டணி இப்போ தமிழ்நாட்டை பார்த்தாலே தெரியுமே. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்தியா கூட்டணியை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிற ஊடகங்கள், இவ்வளோ தூரம் பேசுகிற பத்திரிகைகள் ஏன் என்டிஏ கூட்டணியை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க? அநேகமாக அது கூட்டணி இருக்கா இல்லையாங்கிறதே பெரிய கேள்வியாக இருக்குது. உதயகுமார் வந்து கூட்டணி இல்லைன்னு அறிவிக்கிறாரு, அண்ணாமலை வந்து அதுக்கு நேர் அதுக்கு வேறு விதமாக பேசுகிறாரு. இப்போ ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு தலைமையும் அடக்கி வாசிக்க சொல்கிறாங்க. இப்போ எடப்பாடி இன்னைக்கு சொல்லியிருக்காரு, யாரும் கூட்டணியை பற்றி எதுவும் பேசக்கூடாதுங்கிறாரு. ஆகவே கூட்டணி இருக்கா, கூட்டணி இல்லையா, கூட்டணி வருமா, கூட்டணி வராதா அப்படிங்கிற குழப்பத்தில் தான் என்டிஏ கூட்டணி இருக்கு. இன்னொன்று, இந்த என்டிஏ கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி அப்படியே இருந்தபோது கூட அது கூட்டணியாக இல்லையே. பல தேர்தலில் மோடி படத்தை போடாமல் தானே அதிமுக ஓட்டு கேட்டாங்க பல இடங்களில். பிஜேபி கொடியவே கட்ட வேணான்னு சொல்லிட்டாங்களே, பிஜேபி தலைவர்களே பிரச்சாரத்துக்கு கூப்பிடலையே, அது என்ன கூட்டணி? அப்புறம் ஏற்கனவே தொகுதி உடன்பாடு பேசி முடிச்சிருக்கிற சூழ்நிலையும் அப்படிதான் நடந்தாங்க. இப்போ இவ்வளவு பெரிய போரே நடக்குது, தொலைக்காட்சியை திறந்தாக்கா அவங்க பெரிய குழாயடி சண்டை மாதிரி பாஜகவுக்கும் இதுதான் நடக்குது. அண்ணாமலையை பற்றி இவங்க பேசுகிற பேச்சும், அமைச்சர்களை பற்றி அண்ணாமலையே நேரடியாக பேசுகிற பேச்சும் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு சச்சரை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால நாளைக்கு நீங்கள் தேர்தலை அப்படியே கூட்டணி செய்யும் மீறி நாளைக்கு தேர்தலில் கூட்டணி சேரீங்கன்னு வச்சிங்க, எப்படி மக்கள் அதை ஏற்றுக்குவாங்க இந்த கூட்டணியை? எல்லாத்த விட ஒரு அடிப்படையான கேள்வி அதிமுக தொண்டர்கள் மத்தியில் என்ன இருக்குன்னா, ஜெயலலிதா கடைசி வரைக்கும் பிஜேபியை நான் உடன்பாடு வச்சுக்க மாட்டேன்னு தெளிவாக இருந்தாங்க. மெரினா கடற்கரையில் அவங்க பேசுகிற கூட்டத்தில், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரே ஒரு முறை தவறு செஞ்சேன், அது பிஜேபியோட கூட்டணி சேர்ந்த தவறு. அது என்னுடைய வாழ்நிலை இனிமேல் எதிர்காலத்தில் எந்த நேரத்தையும் அதை செய்ய மாட்டேன் என்று நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதிமுக தொண்டர்கள் என்னன்னா, இந்த ஜெயலலிதா கொடுத்திருக்கிற வாக்குறுதியை மீறி எடப்பாடி போய் ஓபிஎஸ் போய் பாஜகவோட உடன்பாடு வச்சுக்கிட்டாங்களே, என்ன இதோட உடன்பாடு வச்சுக்கிட்டாங்க? அப்படி உடன்பாடு வச்சுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு, பாஜக தனியா நின்னா நோட்டா அளவு கூட ஓட்டு வாங்காதுங்கிறார். நோட்டா கூட ஓட்டு வாங்காத அளவுக்கு இருக்கிற பாஜகவோட ஏன் கூட்டணிக்கு நீங்க போறீங்க? அவங்க கேள்வி வரதானே செய்யுது. ஆகவே 99% அதிமுக கீழ் இருக்கிற அடிபட்ட தொண்டர்கள் பாஜகவோடு கூட்டணி வேண்டாம் என்று அதையும் மீறி தலைவருடைய சுயநலத்துக்காக தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவங்க கூட்டணி வைக்கலாம், வச்சாலும் அதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.